இப்போ நம்ம பார்க்க போறது சாம்பார் அதாவது இட்லி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் இது வந்து மதியானம் நம்ம வைக்கிற லஞ்சுக்கு வைக்கிற சாம்பாரை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா பார்க்கணும் இதுக்கு தேவையான பொருள் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பருப்பு இதில் வந்து நான் வந்து துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் பைத்தம்பருப்பும் சேர்த்து போட்டிருக்கேன் துவரம்பருப்பு பாசிப்பருப்பு நிறைய போட்டுக்கோங்க பைத்தம்பருப்பு சும்மா டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க அது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் அரிஞ்சு சின்ன வெங்காயம் வச்சுக்கோங்க தக்காளி இந்த இதுக்கு வந்து புளி கிடையாது இந்த சாம்பாருக்கு ஸோ தக்காளி நம்ம ஜாஸ்தியாக போட்டுக்குவோம் புளிக்கு ஸோ தக்காளி சிட்டிகை மஞ்சள்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு ரெண்டு மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ நம்ம இந்த பருப்பை வந்து வேக வைக்க போகிறோம் நல்லா அலசிட்டு வேக வச்சுருங்க பருப்பில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டு மூணு விசில் வைங்க ரெண்டு விசிலே போதும் ஏன்னா அதுக்குள்ளே வெந்துடும் அப்படியே வதக்கிட்டு போட்டுடலாம் இல்லை வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக இருந்ததுன்னா அப்படியே வதக்கிட்டு போட்டுருங்க தக்காளி வந்து அஞ்சு தக்காளி வச்சுருக்கேன் உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க தக்காளியும் கட் பண்ணி சேர்க்கணும் அடுத்து ஒரு வாணலில் எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க எண்ணெய் சூடிடணுன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணுங்கள் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போடலாம் பட் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதை வதங்க பச்சை மிளகாவும் இப்படி போட்டுக்கோங்க ஃப்ளிப் பண்ணி பருப்பு நல்லா வெந்துருச்சு ஸோ இதில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் மிளகாவையும் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை உப்பு தேவையான அளவு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி தக்காளி ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க ஏன்னா நமக்கு இதில் புளி ஊற்ற மாட்டோம் ஸோ தக்காளி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த புளிப்பு ஈக்குவல் ஆகிடும் தக்காளி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ மிளகாத்தூள் ஏற்கனவே ரெண்டு மிளகா போட்டிருக்கோம் ஸோ மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் கொதிக்கட்டும் நல்லா 10 மினிட்ஸ் பக்கம் கொதிச்சதுன்னா அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடும் ஸோ இப்போ ஒரு பொடி ஆட் பண்ணுறேன் நான் இது வந்து இந்த இட்லி சாம்பாருக்குனே ஸ்பெஷலாக ரெடி பண்ண பொடி இது வந்து நீங்கள் போடலாம் போடாமலும் இருக்கலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை போடல அப்படின்னா பரவாயில்ல இதே நீங்கள் காரம் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது கொஞ்சம் காரமாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதை வந்து இதை கேட்குறேன் இதில் ஒன்றும் இல்லை மிளகு மல்லி அதெல்லாம் சேர்த்து வச்சு அரைச்சது அது எப்படின்னு நான் இன்னொரு இதில் சொல்கிறேன் உங்களுக்கு
தாளிச்சு போடுறதுக்கு ஒரு வாணல்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க தேவையான அளவு. எண்ணெய் சூடேறணும்னா எண்ணெய் சூடேறிடுச்சு. இதில் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு சிகப்பு மிளகாய் வந்து ஒரு ரெண்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை நல்லா வதங்குவாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கேன்சல் பண்ணுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கட் பண்ணிடுங்க. மேலே கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். கொதிக்கும் போது கொத்தமல்லி போடாதீங்க. டெலிஷியஸான சாம்பார் ரெடி. இது வந்து இட்லி தோசை, ரவா தோசை, கோதுமை தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.